மணிகண்டன் சார், என்ன சார், திமுக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணின்னெல்லாம் பேசிக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் எத்தனை சீட்டு யாருக்கு கொடுக்கறதுன்னு பெரிய பஞ்சாயத்து வரும் போலியே. தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக விழித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸ் தொலைக்காட்சி அருமை நெறியாளர் சக விருந்தினருடைய மாலை வணக்கங்க. ஏறத்தாழ தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க போட்ட அந்த குறுஞ்செய்தியிலேயே எல்லா விஷயமும் குறும்படத்திலேயே எல்லா விஷயத்தையும் நான் பார்த்த மனோஜ், அடங்க மறு அத்துமீறு அப்படிங்கறதுதான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு. அதை வச்சுதான் திருமாவளவன் இன்னைக்கு தமிழகத்துல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஏர்போர்ட் மூர்த்தி எனக்கு தெளிவா தெரியும், அவருடைய பேர் வந்து ஆரம்பத்துல திருமால்வளவன், ஆனா அரசியல் காரணத்துக்காக அவர் திருமாவளவன் மாத்திக்கிட்டாரு, அது வேற சப்ஜெக்ட், அது போலாம். என்ன விஷயம் கேட்டுக்கினாங்க, ஒரு என்னதான் ஒரு கூட்டணியாக இருந்து திமுகவோட அவர் இத்தனை நாள் இணைந்து செயல்பட்டு இருந்தாலும் அவர் சார்ந்த அவருடைய சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்ட போது கூட அவர் வாய் மூடி மௌனியாக திமுகவினுடைய ஒரு நிலைய வித்வானாக இருந்தார் அப்படிங்கிறது அவருடைய கட்சியிலேயே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்குது. இதுக்கு உதாரணமா சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, வேங்கை வயல் தேசிய அவலம் எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 530 நாளை கடந்துருச்சு, ஆனா இதுல ஒரு இன்ச்சு கூட நகரல. இதுவே ஒரு பேச்சு கேட்கற இந்த மாதிரி வேங்கை வயல் மாதிரி ஒரு தேசிய அவலம் அதிமுக ஆட்சியில நடந்தா திருமாவளவன் நேரம் வந்து சண்டை மாறுது மாடி இருப்பார், ஆனா அதுக்கும் அவரு பேசல. பரந்தூர் பயங்கரம் என்னை விட மூர்த்தி அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த ஏர்போர்ட் விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த மக்கள் ஏதோ ஒரு தனி தீவு பாகிஸ்தான் மாதிரி எல்லா பக்கமும் பேரிகார்டர் போட்டு இது பண்றதுலயும் ரொம்ப அமைதியா இருக்கிறார், தோழமை சுட்டுதல் கூட இல்லை. அதே மாதிரி யாருமே துணியாத விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் இந்த அரசு போட்டப்ப கூட ரொம்ப மெல்லிய குரல்ல அப்படியே இதை எடுத்து வருடுற மாதிரி வருடி விட்டு பேசினாருங்க. லாக்அப் டெத் அப்படிங்கிறது இதுவரை கடந்த தமிழகத்தில் 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் கூட அந்த லெவலுக்கு என இவங்க அதைத்தான் ஏதாவது நான் விமர்சனம் பண்ணுவாங்க இல்லாத அளவுக்கு 3 முறை அதிகமாயிருக்குது. அதை பத்தியும் அவர் எதுவுமே பேசல. தாழ்த்தப்பட்டவர்கள் மீது நடந்த வன்கொடுமை தாக்குதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நடந்த ஆட்சிகள்லயே 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா ஆயிருக்குது அப்படிங்கிறதுக்கும் அவர் பேசல. மாணவர்களிடையே சாதிய கொலைகளை பத்தியும் அவர் எதுவுமே வாய் திறந்ததா தெரியல. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விசித்திரமா கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலை வித்வானா இருந்து தோழமை சுட்டுதல் கூட பண்ணாம அமைதியா இருக்கிற, ஆனா அதிகப்படியான வழக்கு இப்ப ஆளும் திமுக அரசு இவர் மேல போட்டு. மணிகண்டன் சார், நான் ஒரே ஒரு சந்தேகம் கேட்கலாமா உங்ககிட்ட? சொல்லுங்க. அப்படி என்ன சார், உங்களுக்கும் விசிகாவுக்கும் ஏன் இவ்வளவு இதா பொங்குறீங்களே? ஏன் பொங்க? அவர் செய்ய தவறிய விஷயங்களை சுட்டி காட்டுறதும் ஒரு கடமை, அரசியல் லாப நஷ்ட கணக்கு. ஓ, நீங்களும் தோழமை சுற்றுறீங்களோ? தோழமை சுட்டலைங்க, அவர் நமக்கு நண்பரும் அல்ல எதிரியும் அல்ல, அது வேற விஷயங்க. நான் என்ன சொல்றேன்னா, தமிழகத்தில் ஒரு வளர்ந்து விட்ட உற்று நோக்கப்படுகின்ற ஒரு 3வது 4வது நிலையில் இருக்கக்கூடிய தலைவர் திரு திருமாவளவன் அவர் கடமை தவறி இத்தனை நாள் இருந்தார் அப்படிங்கறதே சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1967 இவ்வளவு நாள் இருந்தாங்க கூட்டணிக்காக, தன்னுடைய கொள்கைகளையே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்றீங்க, ஆனா ஏன் இந்த 4 சீட்டுக்காக எங்களுக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு ஏன் போராட வேண்டி இருக்கு அவங்க? அது நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன முறை ரொம்ப எளிதா பாத்தீங்கன்னா 2 சீட்டை ஒதுக்கி ஒன்னு வந்து நீங்க திமுக சின்னத்துல நிக்கணும், இன்னொன்னு திருமாவளவனையும் திமுக சின்னத்துல நிறுத்தணும்னு சொல்லி அவங்க ரொம்ப வலியுறுத்தி வற்புறுத்தி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கார்னர் பண்ணப்ப முடியவே முடியாதுன்னு மறுத்தார். இதனால கூட்டணியை விட்டு விசிக வெளியேறிடுமோ அப்படிங்கிற காரணத்தினால அப்ப ஒத்துக்கிட்டாங்க. இப்ப திமுக ஆரம்பத்துல இருந்தே என்ன பண்றாங்கன்னா, மனோஜ் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவர் தான் ஒருத்தர் அடுத்த பிரதமர் கனவுல இருக்கிறாரு. நம்ம வந்து இந்த கூட்டணியை நாம தான், அவரு இண்டி கூட்டணி, டாட் கூட்டணி, டவுட் கூட்டணி, புள்ளிராஜாக்கள் கூட்டணின்னு வார்த்தை வார்த்தை முக்கியம். இந்த கூட்டணியை உருவாக்குன சிற்பியே நான் அப்படின்னாரு. அந்த கூட்டணி எப்படி நாளுக்கு நாள் செதைஞ்சு போயிட்டு இருக்குதுன்னு தெரியும். அதே சமயத்துல திருமாவளவன் இப்ப நிர்பந்தப்படுத்துறது உள்ளபடியே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கட்சியோட அங்கீகாரம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரு இதை இது பண்றாருங்க, கட்சியை அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா என்னன்னா, அதிமுகவோட பாஜக இத்தனை நாள் கூட்டணியில இருந்தனால எதிர்முகாமை பத்தி சிந்திக்க கூட அவங்க தயாரா இல்லாம இருந்தப்ப இப்ப அதிமுக வந்து பாஜகவை விட்டு முற்றிலுமாக இனி உங்களோட உறவும் கிடையாது, நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது விலக்கி வச்சதுனால இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் அதிமுகவுக்கு நாங்க போயிடுவோம் அப்படின்னு இது ஒரு காரணம் காமிச்சு பார்கெயினிங் பவரை எந்த விதத்திலயும் அவங்க கூட்டுறதுக்கு வந்து ஒரு
போதும் அதிமுக நிச்சயமா அனுமதிக்காத நினைக்கிறேங்க. திருமாவளவனுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தர் லாட்டரி அதிபர் மார்டின மருமகனை கட்சியில சேர்த்திருக்கிறாரு. அவர் மிகுந்த பொருளாதார பின்பலம் உடையவர். அவருடைய கட்சியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவர் விரும்புறாரு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம்னு நினைக்கிறதுனால புதிதா ஒருத்தர் கட்சியில சேர்த்து பெரிய பொறுப்பு கொடுத்து அவருக்காக பொது தொகுதியில கேட்டிருக்கிறார். அண்ணன் மூர்த்தியை கேட்டு பாருங்க, ஏயா நீ எல்லாம் பொது தொகுதியில நிக்க ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி சொன்னதா வன்னியரசே சொன்னார். ஆனா என்னன்னா திருமாவளவனுடைய நடவடிக்கைகள் இப்ப ஒரு மாற்றம் இருக்குது. ஒருவேளை இவங்க நம்மள மதிக்கலன்னா மிதிக்கிறாங்கன்னா மதிக்கக்கூடிய இடம் சேலத்தை நோக்கி நாம் செல்லலாம்னு எண்ணம் இருக்குது. ஆனால் வன்னியரசு போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏறத்தாழ திமுகவோட நிலை வித்வானா மாறி போனதுனால இரண்டாம் கட்ட தலைவர்களை அவர் வந்து எதிர்கொள்ள முடியாது. இல்ல சார், அவங்க அவங்க பிரதிநிதி இங்க இல்ல, அதனால பர்சனல் அட்டாக்ஸ் வேண்டாம். நம்ம கூட்டம் அவங்க யாருமே வரல. சரி, இப்ப என்னன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, பார்கெனிங் பவர் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணி பக்கம் கதவுகள் திறந்திருக்குங்கிறதால அங்க பார்கெனிங் பவர் கூட்டணி கட்சிகளுக்கு, நாட் ஒன்லி விசிகா, எல்லா கூட்டணி இந்த திமுகனுடைய கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பார்கெனிங் பவர் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லதாங்க, ஏன்னா பாரதிய ஜனதாவோடு நேர் எதிர்கொள்கைப்பாடு கொண்டவங்க எல்லாமே அவங்க அப்படிங்கிறப்ப இத்தனை நாள் பாஜகவோடு ஒரு ஒட்டாத சரியில்லாத ஒரு கூட்டணியில இருந்ததுனால அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம திமுக சொல்றதுக்கெல்லாம் அடங்கம்பரு அத்துமீறலாம் வாய்மூடி மௌனியா இருந்து அடங்கி அமைதியா மௌனச்சாமியார்களா பாத்தீங்கன்னா நிலை விடுவாங்களா இருந்தாங்க. இப்ப இயல்பாவே பார்த்தா அதிமுக கூட்டணியில் இதே திருமாவளவன் அம்மா எந்த மாதிரி எல்லாம் 2000களில் நடத்துனாங்க, கூட்டணியில இருந்தப்ப எவ்வளவு மதிச்சு இது பண்ணாங்க, இப்ப இருக்கிற தலித் அமைச்சர்களுக்கும் தலித் பிரதிநிதிகளையும் எப்படி நிக்க வச்சு பிளாஸ்டிக் சேர்ல பேசுறாங்க, நீ தலித்தான அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அதிமுக அவங்களுக்கு உரிய மரியாதையும் அவங்களுக்கு உரிய இடத்தையும் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் திருமாவளவனுடைய மனதுல ஓடுது. அது நிச்சயமா அவருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எப்படி பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்க்கலாமே, சமூக நீதி பேசுறாங்க, திராவிட மாடல்னு சொல்றாங்க, அதனால நமக்கு ஒரு பொது தொகுதி தராம போயிருவாங்களா, அதனால நம்ம ஒரு பொது தொகுதி கேட்கலாம் அப்படின்னு அவங்க பார்கெயின் பண்ணலாம். ஏன் நம்ம 4 தொகுதி இப்போதான் மாநாடெல்லாம் நடத்துனாங்க, நம்ம கூட்டத்தை காமிச்சிருக்கிறோமே, இதை காமிச்சு நம்ம 4 தொகுதி கேட்கக்கூடாதா அப்படின்லாம் அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? அவர் கேட்கறதுக்கு பின்புலமா பல காரணங்கள் இருக்கலாம், இல்ல அதையே ஒரு ஆயுதமா பயன்படுத்தி கூட இந்த கூட்டணியில வேணாம் ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேன். இவ்வளவு பட்டியல் போட்டதுக்கு காரணம் இதையெல்லாம் திருமாவளவன் உணர்ந்திருக்கிறார். இவங்களோட சேர்ந்து நாம பயணிச்சோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம காணாம போயிடுவோம் அப்படிங்கிற பயம் அவருக்கு தோன்றி இருக்குது. அதனாலதான் இது நான் வந்து அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் பட்டியலிட்டேன். இந்த விடியா திராவிட மாடல் ஆட்சியோடைய மொத்த இதுவும் திருமாவளவன் பக்கத்திலேயே இருந்து பார்த்ததுனால இது வந்து ஒரு மூழ்கும் டைட்டானிக் ஷிப், இந்த ஷிப்ல இருந்து நம்ம வெளியேறிடுவோம் அப்படின்னு நெடுஞ்சாலை நகர்ல போய் நம்ம பயணிப்போம் அப்படின்னு அவர் மனதுல ஒரு எண்ண மாற்றம் தோன்றி இருக்கிறதா தான் எனக்கு வர்ற செய்திகள் இருக்குது. புரியுது சார். மூழ்கும் கப்பல் திமுக கூட்டணினா யார் அந்த ஓட்டை போட்டது? நம்ம தொடர்ந்து பேசலாம், நான் திரும்பவும் வரேன் உங்ககிட்ட மணிகண்டன் சார். இப்போ என்னன்னா திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டுனால பிரச்சனை வரும், ஏன்னா இவ்வளோ நாளாக நாங்கள் பிரச்சனையே இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே என்ன பணிப்போர் இருக்குது என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த தொகுதி பங்கீடு வந்துச்சுன்னா பிரச்சனை வருமா, புகைச்சல் நெருப்பாக மாறுமா? அதிமுக தான் உண்மையான சமூக நீதி பேசக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொன்னாரு. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்கு சார், மைக் கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க. பக்கத்துலதான் பேசுங்க, சரியா இருக்குல்ல ஆடியோ? சொல்லுங்க சார், பேசுங்க. அக்னீஸ்வரன் சொன்னதுல என்ன கூடுதலா ஒரு விஷயத்தை சேர்த்துக்க விரும்புறேங்க. அதாவது சமூக நீதியை பத்தி அதிகமா பேசக்கூடியவர் திரு திருமாவளவன். சமூக நீதி தமிழகத்தில் உள்ள எந்த கட்சியில இது வரைக்கும் நடைமுறையில இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சவர். 2 பிற்படுத்தப்பட்டவர்களை முதலமைச்சராக்கியது அதிமுக, பன்னீர்செல்வம் என்ற நேற்றைய நபரையும் எடப்பாடி பழனிசாமி என்ற இன்றைய தலைவரையும் வந்து முதலமைச்சராக்கினது அதிமுக. தனபால் என்ற தாழ்த்தப்பட்டவரை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகராகவும் ஆக்கி அழகு பார்த்தது அதிமுக. பாண்டியன் அப்படிங்கிற கிறிஸ்தவர சபாநாயகராக்கிறது அதிமுக. இன்னைக்கு ஆட்டோல வந்துட்டு போயிட்டு இருக்கிற தமிழ் மகன் உசேன்கிற சாதாரண முஸ்லிம் பெருமகனை தன்னுடைய அவைத்தலைவராக வச்சிருக்கிறது அதிமுக. எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா
ஹெச்வி கண்டு அப்படிங்கிற பிராமணருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்தது அப்படிங்கிற உண்மையான சமூக நீதியோடைய ஒரே இலக்கணமாக திகழக்கூடியது அண்ணா திமுக அப்படிங்கிற திருமாவளவனுக்கு தெரியாதுங்களா? அவருடைய துரதிஷ்டம், அவருடைய நேரம் என்னமோ அங்க போய் அவர் ஒட்டிட்டு இருக்காருங்க. நான் விஷயத்துக்கு வரேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்கள 22 சீட்டு கேட்கறா, இந்தியா முழுக்க ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு ஏதோ ஆயிட்டு இருக்குதுங்கிற லெவல்ல காங்கிரஸ் கட்சி அழியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதாவுக்கு உண்மையான ஒரு மாற்று கட்சியா அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நாளுக்கு நாள் வலுவிழந்து போயிட்டு இருக்குது. நீங்க பிரேக்கிங் நியூஸா போட்டிருக்கலாம், ராகுல் காந்தி தான் அங்க பிரதமர் வேட்பாளர் அண்ணன் சொன்னதை போட்டிருந்தீங்கன்னா, இந்திய கூட்டணியில் இருக்கிற இன்னும் 4 பேரும் பிச்சுட்டு போயிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் இந்த திடீர் வீரம் வர்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திமுகவின் கூட்டணி கதவுகள் திறந்திருக்கின்றன. அண்ணா திமுகவில் இருந்த வேண்டாத விருந்தாளி வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு துள்ளி குதிக்குது காங்கிரஸ். ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, இல்லாத வீட்டுக்கே கிழவன் துள்ளி குதிச்சானுங்கிற மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு 22 சீட்டு கேட்கறதுக்கும், திருமாவளவன் 4 சீட்டு கேட்கறதுக்கும், 10 கோடி கம்யூனிஸ்ட் 3 சீட்டு கேட்கறதுக்கும், 15 கோடி ரூபாய் கம்யூனிஸ்ட் வந்து 3 சீட்டு கேட்கறதுக்கு இவங்களுக்கு வந்திருக்கிற இந்த வீரத்துக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா, அதிமுக அப்படிங்கறதோட கதவு, கூட்டணி கதவுகள் திறந்திருக்கிற திருமாவளவன் உண்மையாலுமே கொள்கை பத்தி பேசக்கூடியவர், சமூக நீதியை பத்தி பேசக்கூடியவர், தாழ்த்தப்பட்டவர்களை உயரத்துல கொண்டு போய், ஒரு கருப்பசாமி பாண்டியன் எனக்கு பேர் மறந்து போச்சு, ஒரு அமைச்சர் இருப்பார் அம்மாவோட அமைச்சரவையில, அவருக்கு எவ்வளவு, அவர் இறந்து போயிட்டார், அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறதெல்லாம் தெரியும். திருமாவளவன் நிச்சயமா இந்த தடவை மறுபரிசீலனை பண்ணுவாருங்க. உதிக்காத சூரியன், அசுத்தமான கை, உடைந்த பானை, பல்லு போன கதிரருவால், கைப்பிடி இல்லாத சுத்தியில் சாதிக்கு போவது ஒன்றுமில்லை, இலை மலரப் போகிறது. தலைவன் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில். நன்றி சார், நன்றி சார்.